Your forgotten Windows 10? Shift. Keyboard-ல இருக்கிற Shift, Shift plus Restart button. ரெண்டுத்தையும் சேம் டைம்ஸில் ப்ரெஸ் பண்ணணும். ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதே சேம் டைம்ஸில் ரீஸ்டார்ட் பட்டனை பண்ணணும். அதுக்கப்புறம் சூஸ் அன் ஆப்ஷன், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வருது, அது ட்ரபுள் ஷூட். அதுக்கப்புறம் அட்வான்ஸ்ட் ஆப்ஷன், அதுக்கப்புறம் கிளிக் பண்ணுறது கமாண்ட் ப்ராம்ப்ட். அப்புறம் கமாண்ட் ப்ராம்ப்ட் பிளாக் விண்டோ ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த ப்ளேஸில் போய்ட்டு அந்த விண்டோ பிளாக்கு அதில் அதில் போய்ட்டு ப்ரெஸ் பண்ணணும். ப்ராப்பர்ட்டிஸ் செலக்ட் பண்ணணும். அதில் போய்ட்டு நம்ம ஃபாண்ட் சைஸ் பெருசு பண்ணிக்கணும், 20 வச்சுக்கலாம். சரி, ஓகே. இங்கே வந்து ஆரி ஜி டிஐடி டிஐடி கொடுத்துட்டு என்டர் என்டர் கொடுத்த உடனே இது ஓப்பன் ஆகும். அப்போ வந்து இந்த லோக்கல் மிஷின் லோக்கல் மிஷின் அப்புறம் அப்லோட் பண்ண செலக்ட் பண்ணோம். மோஸ்ட்டாக விண்டோ லோக்கல் டிஸ்க் டி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா விண்டோஸ், விண்டோஸ்க்கு அப்புறமா சிஸ்டம் 32, அப்புறம் கான்ஃபிக். அதுக்கப்புறம் சிஸ்டம், அதுக்கப்புறம் நம்மளே வந்து ஒரு பாஸ்வேர்டு கொடுக்கலாம், நம்ம ஓன் பாஸ்வேர்டு எது இருந்தாலும் சரி. கொடுத்துட்டு ஓகே கொடுக்கணும். இப்போ அதை டபுள் கிளிக் பண்ணணும். அதில் நம்ம கொடுத்த பாஸ்வேர்டு 50-50, அதை டபுள் கிளிக் பண்ணினா செட்டப் இருக்கும். அதை டப்புள் கொடுத்துட்டு நீங்கள் கமெண்ட் லைன் அதை கிளிக் பண்ணிட்டோன்னா இதில் வந்து cmd.exe டைப் பண்ணி ஓகே கொடுக்கணும். அதுக்கப்புறம் செட்டப் டைப் அது வந்து 2-0க்கு பதிலாக 2 கொடுக்கணும். அப்புறம் ஓகே கொடுக்கணும். இப்போ நம்ம இந்த விண்டோஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த 50-50K போயிட்டு அப்லோட் பண்ணணும். அன்லோட் ஹைவ், எஸ். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடணும் விண்டோஸ். கண்டினியூ கொடுத்துட்டு இந்த மாதிரி இந்த சிஎம்டி ஓப்பன் ஆகிடும். அதில் அதில் வந்து நெட் என்இடி ஸ்பேஸ்
NAT space user enter. அதுக்கப்புறம் நம்மளுடைய லாகின் நேம் என்ன கொடுத்து சேவ் பண்ணியிருப்போம். விண்டோஸ் லேப்டாப் முன்னாடி அட்மினிஸ்ட்ரேட்டர் இல்லை உங்கள் பேராக இருக்கும், எதுவாக இருந்தாலும் இருக்கும். இங்கே வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர்னு கொடுத்துருக்கேன். அதனால் அதே மாதிரி நெட்டு ஸ்பேஸு யூசர் ஸ்பேஸு இதை பாருங்கள், அந்த அட்மின் நான் கொடுத்துருக்கேன். அதனால் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துட்டு ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஸ்டார் ஸ்டார் ஷிஃப்ட் ப்ளஸ் 8 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்டார் வரும். எல்லாத்துக்கும் என்டர் அது கொடுத்துட்ட பிறகு என்டர் கொடுக்கணும். மறுபடியும் வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுனாலும் என்டர் கொடுக்கணும். அப்புறமா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சுன்னா நீங்கள் எக்ஸிட் EXIT அவ்வளோதான், டைரெக்டாக விண்டோக்குள்ளே ஓப்பன் ஆகி போயிடும். நீங்கள் உங்களுக்கு புதுசாக என்ன பாஸ்வேர்டு வேணுமோ கொடுத்துக்கலாம். ஓகே.